بسم الله الرحمن الرحيم. ரமலான் மாதம் வருவதற்கு முன்னாடி சாபான் மாத இறுதியிலேயே முஸ்லீம்கள் மத்தியில் பிறை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்படுது, கருத்து வேறுபாடு ஏற்படுது. நான் சொல்கிறது தான் சரி, நான் நோன்பு வைக்கிற நாள் தான் சரியான நோன்பு வைக்கிற நாள், இப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பிறை விஷயமாக ஏற்படுது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கு யார் காரணம்? பிறை சம்பந்தமாக முஸ்லீம்கள் மத்தியில் நிலவக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டுக்கு யார் காரணம்? மிக முக்கியமான பார்க்குறதா இருந்தால், இந்த கருத்து வேறுபாட்டுக்கு உலமாக்கல் இயக்கத்தின் தலைவர் தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னு கேட்டால், உலமாக்கல் மத்தியில் பிறை சம்பந்தமான தெளிவான ஒரு பதில் இல்லை, தெளிவான ஒரு சிந்தனை இல்லை, தீர்க்கமான ஒரு முடிவு இல்லை. அப்போ உலமாக்கள் எதை வந்து சரின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, எந்த ஹதீஸை சரின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்க எந்த விளக்கத்தை சரி காண்றாங்களோ, அந்த விளக்கத்தை மக்கள் மீது திணிச்சிட்றாங்க. மக்களும் அவங்கள கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. உலமாக்களை நம்புகிறாங்க, இயக்கத்தின் தலைவர்களை நம்புகிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடிய நிலையில் மக்களும் இருக்கிறாங்க. உலமாக்கள் மிக முக்கிய காரணம், இயக்கத்தின் தலைவர்கள் காரணம், அவங்களை அப்படியே தக்லீது செய்யக்கூடிய முஸ்லீம்களும் காரணம். ஏன்னு கேட்டால், உலமாக்கள் ஒரு கருத்தை சொன்னால், அவங்க மைக்கை பிடிச்சி ஒரு கருத்தை சொன்னால், ஜும்மா மேடைகள் ஒரு கருத்தை சொன்னால், ஒரு உலமா சொல்வது 1000 மக்கள் அதை எடுத்துக்குவாங்க. அதனால் தான் அல்லாஹ் சொல்லும்போது, வேதக்காரர்கள் நோக்கி சொல்லும்போது 2வது சூறாவில் 41வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் யூத கிறிஸ்துவில் பார்த்து சொல்கிறான், இன்னும் நான் இறக்கியதை நம்புங்கள், அதாவது இறக்கியதை நம்புங்கள், இது உங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கிறது. அதாவது குரானை நம்புங்க, தௌராத்தை நம்புங்க, கருதெல்லாம் சொல்லிட்டு இதை மறுப்பவர்களில் ஃபஸ்ட்டு ஆளாக நீ இருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறான். வேதக்காரர்களை நோக்கி எல்லாம் ஏன் சொல்கிறான்னா, மக்கள் வேதக்காரர்களை பார்ப்பாங்க, அறிஞர்களை பார்ப்பாங்க. அறிஞர்கள் ஒரு கருத்தை சரி கண்டால் பொதுமக்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்குவாங்க. ஒரு அறிஞர் ஒரு கருத்தை வந்து தப்புன்னு சொன்னால், அந்த அறிஞர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு, இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க பொதுமக்கள். அதை அப்படியே நம்பி அப்படியே செயல்படுவாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் சத்தியத்தை மறுக்கக்கூடிய மக்களில் ஃபஸ்ட்டு ஆளாக ஆயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க ஃபஸ்ட்டு ஆளாக ஆயிட்டாங்கன்னா, உலமாக்கள் ஃபஸ்ட்டு ஆளாக ஆயிட்டாங்கன்னா, ஒரு சமுதாயமே வெளிக்கட்டு போகும். அப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலமாக்கள்கிட்ட பிறை சம்பந்தமாக தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு இல்லை. ஹதீஸ்களை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்க முடியலங்கிறாங்க. பிறை சம்பந்தமான ஹதீஸ்களை ஒருங்கிணைக்க முடியல. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த அறிஞர்கள் ஒருத்தர் பி ஜெயினுலாப்தீன், என்டிஎஃபியோடைய தலைவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பிறை சம்பந்தமான ஹதீஸ்களை ஒருங்கிணைக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்போ ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னா, இவங்க வழியாக வரக்கூடிய ஃபத்துவாக்கள் எப்படி இருக்கும், தீர்ப்புகள் எப்படி இருக்கும், வழிகாட்டுதல் எப்படி இருக்கும், சரியான வழிகாட்டுதல் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது, ஒருங்கிணைக்க முடியலங்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ஹதீஸ்களை அணுகும் விதத்தில் இவங்கள்ட்ட கோளாறு இருக்குது. எங்கள்கிட்ட பிறகு சம்பந்தமான ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கும்போது, இவங்க ஏதோ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக பிறகு சம்பந்தமாக ஒரே நாள் அறிவிச்சதமாக நினைக்கிறாங்க. பிறகு சம்பந்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தது எத்தனை வருஷம், ஹிஜிரி 2 நோன்பு கடமையாக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது ஹிஜிரி 11. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 வந்து நோன்பு வச்சுருக்கிறாங்க. இந்த 9 தான் படிப்படியாக சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் பிறை சம்பந்தமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இதை ஒருங்கிணைச்சு பேசுகிறத விட்டுட்டு, அவ ஆளாளுக்கு ஒரு ஹதீஸ், ஆளாளுக்கு ஒரு விஷயங்கள், இப்படி இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. உலமாக்கள் மத்தியில் தெளிவு இல்லாததுனால தான் சமுதாய மக்கள் முஸ்லீம்களோட தெளிவு கிடையாது. அப்போ தெளிவு இல்லாமல் கருத்து வேறுபாடு நீடித்து தான் இருக்கும். சொல்லலாம், கருத்து வேறுபாடு நீக்கிறதுக்கு எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லலாமே தவிர, இந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்து அகல மாட்டேங்குது? வருஷம் வருஷம் அதிகரித்து தானே போகுது. 2000 இருந்த கருத்து வேறுபாடு பிறை விஷயத்தில் 2024 ரொம்ப அதிகமாக தான் ஆயிருக்குது. அப்போ என்னென்னா, பிறை சம்பந்தமான தெளிவான ஒரு முடிவு வந்து உலமாக்கள் மத்தியில் இல்லை. அது சுன்னத்துல் ஜமாத் உலமாவாக இருக்கட்டும், தவ்ஹீத் ஜமாத் உலமாவாக இருக்கட்டும்,
ஜாக் ஜமாத் உலமாவாக இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. அப்படியே தெளிவான சிந்தனைகள் இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மதகப்புக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறாங்களே தவிர சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்கிறதில்லை. இன்னும் சொல்கிறதா இருந்ததுன்னா, இந்த பிறை மடர் எப்படி கொண்டு வராங்க உலமாக்கள், ஏதோ ரமலானுக்கும் துல்ஹஜ் மாதத்துக்கு உரியது மாதிரி ஆக்கிட்டாங்க. வருஷத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சர்ச்சை செய்கிறது தான் வந்து வாடிக்கையை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது, ஏன்னா முஸ்லீம் மத்தியில் இப்படி தான் இருக்குது, பிறையை பற்றி அல்லாஹ் வந்து சூரியனையும் சந்திர எதுக்காக படைச்சிருக்கிறாங்கிற அந்த விஷயமே தெரியறதில்ல. ஏன்னா படைப்பின் நோக்கம் இருக்குதுல்ல, எல்லாம் மனுஷனை படைச்சு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வானத்தை படைச்சு ஒரு நோக்கம் இருக்குது, பூமியை படைச்சு ஒரு நோக்கம் இருக்குது, தாவரங்களை படைச்சு ஒரு நோக்கம் இருக்குது, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கிறான், அந்த நோக்கம் என்ன, இது எதுவுமே முஸ்லீம்கள் வந்து கண்டுகொள்வதாக இல்லை. பிரச்சனை காரணம் இதெல்லாம் தான். அப்போ சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டாவது சூறாவில் 189வது வசனம், பிறைகளை பற்றி கேட்குறாங்க இந்த சமுதாய மக்கள், நபியே பிறைகளை பற்றி உங்களிடம் கேட்கிறாரு. பிறையை பற்றி கேட்கல, பன்மையாக வரக்கூடியது ஒத்த பிறனால தான் நமக்கு பிரச்சனையே, ஒத்த பிறையை பார்த்துட்டு தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய சமுதாய மக்கள் எப்படி இருந்தாங்க, பிறைகளை பற்றி கேட்குறாங்க. அப்போ நான் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவை மக்களுக்கு காலம் காட்டுபவை, கேலண்டர் அப்படிங்கிறான் அல்லாஹ், மக்களுக்கு காலம் காட்டுபவை, ஹஜ்ஜையும் அறிவிப்பையாக உள்ளன, ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டாவது சூறாவில் 189வது வசனம். அன்றைய சமுதாய மக்கள் இதெல்லாம் பிறை சம்மதம் இறுதியாக அருளப்பட்ட வசனம். இதெல்லாம் ஹஜ்ஜை பற்றி எல்லாம் சொல்லும்போது, ஹஜ்ஜு வந்து ஹிஜ்ரி 9ல் தானே கடமையாகுது, ஹிஜ்ரி 9ல் கடமையாகும் போது பிறையை பற்றி மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் இறுதியாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொள்வதே கிடையாது. அப்போ பிறையை பற்றி வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குது, ஏன்னா பிறை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி மேலே வரும், டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல இருக்கிறதில்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட அதனோட உதயம் அஸ்தமனம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும், 50லேருந்து ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை, டைரக்ஷன் இப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு தலைக்கு மேலே வருது, இப்படி வரும்போது ஏன் இப்படி வருது, சின்னதாக இருக்குது, அப்படி அப்படி பெருசாகுது, அதுக்கப்புறம் ஃபுல் மூன் ஆகுது, அதுக்கப்புறம் குறையும் போது, இதை தான் மக்கள் கேட்குறாங்க. இதோட நோக்கம்தான் என்ன, அல்ல எதுக்காக படைச்சிருக்கிறாங்கிற கருத்துப்பட தான் கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து காலம் காட்டுபவை, இது கேலண்டர் அப்படிங்கிறான், ஹஜ்ஜை வந்து அறிவிக்கூடியதாக இருக்குன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இப்படி இருக்கும்போது இதை தெளிவாக பார்க்கணுமா இல்லையா, முஸ்லீம்கள் கவனத்தில் எடுத்துக்கிறதே இல்லை. இதே பார்த்தீங்கன்னா 6வது சூறாவில் அல்லாஹ் சொல்லி கேட்குறான், அவனே பொழுதை விடிய செய்பவன். 6வது சூறா 96வது வசனம், நீங்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் காலக்கணக்கினை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனை உண்டாக்கினான். காலக்கணக்கினை வந்து அறிவதற்காக சூரியனையும் சந்திரன் நல்லா உருவாக்கியிருக்கான். அதே போல் 10வது சூறா 5வது வசனத்திலும், அவன்தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளிவுள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகி அதற்கு மாறி மாறி வரும் பல படித்தரங்களை உண்டாக்கினான். இதே கருத்தில் 17வது சூறாலையும் 12வது வசனத்தில் இருக்குது. அப்போ வந்து காலக்கணக்குனா நேரத்தை நம்ம அறியணும் அப்படின்னா சூரிய கணக்கு, ஒரு நாளை அறியணும்னா சந்திரன கணக்கு, சந்திரனை பார்த்து நாளை சொல்லணும். இதுதான் வந்து சூரியனை படைத்ததற்கும் சந்திரனை படைத்ததும் நோக்கமே அதுதான். அப்போ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா கவனத்திலே கொள்றதில்ல. குறிப்பாக ஆலிம் உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க, சமுதாயத்தை நாங்கள் தான் வழிகாட்டுன்னு சொல்லக்கூடியவன் கவனத்தில் எடுத்துக்கொள்வதே கிடையாது. இன்னும் சொல்கிறதா இருந்தால், இந்த தேய்பிறை வருதில்ல 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேய்பிறைகள் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பிறை சம்பந்தம் வடிவத்தை பார்க்கும்போது இன்றைக்கி என்ன தேதியில் இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் உலமாக்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதே கிடையாது. இந்த தேய்பிறையில் காட்டினா கூட இந்த பிறை பார்க்குற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்போ வந்து இந்த பிறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா பிறை பார்க்க தேவையில்லைங்கிறாங்க. பிறையை கணக்கிட்டு துல்லியமாக கணக்கிட்டு நோன்பு ஆரம்பிக்கலாம், பெருநாளை கொண்டாலும் நாம் சொல்கிறோம், நம்மளை பார்த்து பிறை பார்க்க வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பிறையை பார்க்க வேண்டான்னு சொல்லலை, பெரிய பிறையை தினசரி பாருங்கிறோம். நல்லா அப்படி தான் கட்டளையிட்டுருக்கிறான், தினசரி பார்க்க சொல்லி நல்லா கட்டளையிட்டுருக்கிறான். அதை தூக்கி போட்டுட்டு
என்ன பண்ணுறாங்க, பிறை விஷயமா வந்து இவ்வளோ கவனக்குறைவாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்க மேலே அவதூறு சுமத்துறது. இவங்க பிறையை பார்க்க வேண்டாங்கிறாங்க, பிறையை வந்து கண்ணால் பார்க்க வேண்டாங்கிறாங்க அப்படின்னு. பிறையை கண்ணால் பார்க்க வேண்டாம் யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது, கண்டிப்பாக பார்க்கணும். கணக்கீடு போட்டு வச்சுருந்தாலும் அந்த கேலண்டர் நமக்கு இருந்தாலும் கேலண்டரில் இருக்கும்போது சரியான்னு சொல்லி நம்ம சரிபார்ப்பதற்கு வானத்தை பார்க்கணுமா இல்லையா, பார்க்கும்போது நம்ம போட்ட கேலண்டர் கரெக்டாக தப்பான்னு தெரிய வரும். அப்போ இந்த நடைமுறையை வந்து ஆலிம்கள் வந்து சரி காணவும் இல்லை, பிறையை பார்ப்பதும் இல்லை, அதை பற்றி அக்கறையும் இல்லை. நம்ம சரியான நாளில் தான் நோன்பு வைக்கிறோமா, சரியான நாளில் தான் பெருநாள் கொண்டாடுறோமா, எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு ஷாபான் மாத இறுதியில் ஒரு பிரச்சனை, ரமலான் மாத இறுதியில் ஒரு பிரச்சனை, அவ்வளோதான் பிறை சம்பந்தமாக. மக்களும் அதோடு கூடி கலைஞ்சி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிறை சம்மதம் ஒட்டு மொத்தமாக முடிவெடுக்கிற ஒரு ஒரு கருவியாக யார் இருக்கார், அரசு தலைமை காஜிட்டு கொண்டு ஒப்படைச்சிட்றாங்க. அவர் என்ன சொன்னால் கேட்கணும் இப்படிங்கிற கருத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த நடவடிக்கை இருக்குது பாருங்கள், இது சரியான நடவடிக்கையா? இந்த அரசு தலைமை காஜி கூட அவர் பிறை பார்க்கறது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நடவடிக்கை என்ன, எதுவுமே தெரியாது. ஏன்னா அரசு தலைமை காட்சிங்கிறவர் அரசு சொல்கிற அடிப்பில் செயல்படக்கூடிய ஒரு ஊழியர், அவ்வளோதான். முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்த தேர்வு பண்ணோம் கிடையாது. அப்போ அவர் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ப வேண்டியது. கடலூரில் பிறை தெரிஞ்சது, பாண்டிச்சேரியில் தெரிஞ்சு அவர் சொன்னால் உடனே நம்பி நம்ம நோன்பை ஆரம்பிக்கிறோம், நோன்பை விடுறோம், இதுதான் நிலைப்பாடு. இது பார்த்தீங்கன்னா இந்த குழப்பத்தில் அவங்கள ஒரு காரணம், 2000 எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான குளறுபடிகளை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாங்க. 2000 நம்ம காலத்துலேயும் பார்ப்போம், இந்த 2000 இந்த 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏராளமான குளறுபடிகள். ஒரே மாவட்டத்தில் 2 பெருநாள் தொழுகை நடந்ததெல்லாம் உண்டு. ஒரே ஜமாத், சுன்னத் ஜமாத் தான், ஒரே கொள்கை தான், பிறை கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற கொள்கை தான். எப்படி கொண்டாடினாங்க, அவர் சொல்கிற தகவல் இவருக்கு திருப்தி இல்லை, இவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறது, இப்படிலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாரையே. ஈரோட்டிலேயே தாராபுரத்தில் ஒரு நாள், ஈரோட்டுக்குள்ளே ஒரு நாள், சேலம் பக்கத்தில் சேலத்தில் ஒரு நாள், இப்படிலாம் நடந்திருக்குது. இந்த 2000 எடுத்து பதில் கிடைக்கும் உங்களுக்கு தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாலேகானில் ஒரு பிறை தெரிஞ்சுன்னு சொல்லி அந்த தகவலை வந்து தலைமை காட்சி ஏற்று அறிவித்தார். இதில் ஞாபகம் இருக்கும் சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்கும். இப்போ 2010 மாலேகான் பிறையை வந்து மாலேகான் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது, 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோம், 1500 கிலோமீட்டர் வச்சுக்குவோம், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த பிறையை எடுத்து அறிவிக்கிறார். அடுத்த வருஷம் 2011 கேரளாவில் பிறை தெரியுது, அந்த பிறையை அறிவிக்க மாட்டேங்கிறாரு. கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு எத்தனை கிலோமீட்டரு, பாலக்காடுக்கு 55 கிலோமீட்டர் தான், 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் தான். அப்போ இவங்க மனம் போன போக்கில் அறிவிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் பிறை பிரச்சனை காரணத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டவுன் காஜி ஆகட்டும், தலைமை காஜி ஆகட்டும், இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்கிறாங்க. உலமாக்கள் வந்து அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கண்டுகொள்வதே இல்லை. அப்போ இதெல்லாம் பிறை சம்பந்தமாக வந்து பிரச்சனை தீராததுக்கு காரணம் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் யார் தீர்க்கிறது, ஒவ்வொரு முஸ்லீமும் இது கவனத்தில் கொள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு, சும்மா நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு பிறை கண்ணால் தான் பார்க்கணுங்கிறது, அடுத்தது அப்படி பிறண்டு தகவல் அங்கேருந்து வருமானு எதிர்பார்க்கறது, தகவல்லையும் பிறண்டு அது இத்தனை கிலோமீட்டருக்குலேருந்து வரணும் அப்படிங்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றுக்கிறது, 1 மகாராஷ்டிரா பிறை ஏற்றுக்கிறது, 1 பார்த்து பக்கத்தில் கேரளா அதை மறுக்கிறது. அப்போ இந்த நிலைமைக்கு போனால் சமுதாயம் எப்படி வந்து ஒன்றிணைய முடியும்? மற்ற சமுதாய மக்கள் பார்த்து சிரிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. அப்போ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வைக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான், ஹதீஸை புரிந்து கொள்ள தான் பிரச்சனை. என்னன்னு கேட்டால் பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்கன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க இதில் பிரச்சனை, சாபானோட 29 ரமலானோட 29 இதில் பிறையை பார்க்கறது. பிறை தென்படலைன்னா மாதத்தை 30 பிறை தகவல் வருதா பார்க்கலாம், ஏதோ ஒன்று பிரச்சனை உண்டு பண்ணுறது. அப்போ வந்து சாபானோட 29 அன்னைக்கு பிறைய பாக்கசல் எங்கே இருக்குது, ரமணோட லாஸ்ட் நாளைக்கு பிற பாக்கசல் எங்கே இருக்குது? பிறைய தினசரி பார்க்க சொல்லி தான் குரானுடைய கட்டளை. ஆனால் நபிசல்லாசன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், புகாரியில் 1900 ஹதீஸ் நம்பர்,
நீங்கள் பிறை கண்டது நோன்பு வையுங்கள், மறுபிறை பார்த்து நோன்பு விடுங்கள் இருக்கு. உங்களுக்கு மேகம் தென்பட்டால், அதாவது மறைக்கப்பட்டால், இவங்க மொழிபெயர்ப்பு மேகம் இருக்கு, நம்ம அப்படி வாசிக்கிறோம், மேகம் தென்பட்டால் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் இப்படின்ட்டுருக்கு. இந்த நாட்களை எப்போ எண்ணணும்? இப்போ மேகமூட்டம் இருந்தால் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னால், ஒரு நாளை என்றதா அல்லது பத்து நாளுமே மேகமூட்டமாக இருக்கும் அப்போ என்றதா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 29 நாள் பார்க்குறோம், அதில் தென்படலையா, அதில் நாம் வந்து பிறைய பார்க்குறோம், மேகமூட்டமாக இருக்கா, நாம் வந்து எண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதே செய்தி பார்த்தீங்கன்னா, ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு வைக்காதீங்க, பிறையை காணும் நோன்பு விடாதீங்க, உங்களுக்கு மேகமூட்டம் தென்படால் அதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். ஒரு நாளில் கணக்கிடுறதா, எப்படி இது கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு வருது. இது புகாரியில் பார்த்தீங்கன்னா 1906, அதே மாதிரி 1907 இந்த மாதிரி ஹதீஸ் நம்பரில் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லேயும் ஹதீஸ்கள் இருக்குது. முஸ்லீமில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே பிறை சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் வருது, இதே மாதிரி தான் வருது. பாருங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள். அந்த மாதத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள் வருது, அந்த நாளை கணக்கிடுறது இல்லை, ஒரு நாளை கணக்கிடுறது கிடையாது. இது சொல்கிறது வந்து முஸ்லீமில் 1958. அந்த மாதத்தை கணக்கிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது 1958, அதே மாதிரி 1959 பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை 30 கணக்கிட்டு கொள்ளுங்கள். அந்த மாதத்தை தான் கணக்கிட சொல்லியிருக்கு. அதே நபிஸ்லன் சொல்கிறாங்க 1961 ஹதீஸ் நம்பர், மாதம் என்பது ஒரு மாதம் அப்படின்னா 29 தான், ஒரு மாதம் அப்படின்னா 29 தான். எனவே பிறையை பார்க்காமல் நோன்பு வைக்காதீங்க, பிறையை பார்க்காமல் நோன்பு விடாதீங்க, உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை 30 கணக்கிட்டு கொள்ளுங்கள். ஒரு மாதத்தை 30 எப்போ நம்ம கணக்கிடணும்? பிற பார்த்துட்டே வரோம், டெய்லி பார்த்துட்டே வரும்போது 20 வருது, 21 வருது, மழை பெய்யுது தொடர்ச்சியாக ஒரு 10 5 நாள், அப்போ மேகமூட்டமாகவே இருக்கும், நமக்கு வானத்தில் வந்து பிறை தென்படாது. இந்த தென்படாத காலகட்டத்தில் தான் நாம் கணக்கிட்டு வரணும், இன்றைக்கி 21 இன்றைக்கி 22, இன்றைக்கி 23 சொல்லி 30 பூர்த்தி பண்ண சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க நபிசுல்லாஹம் அவங்க. இந்த மாதத்துக்கு 29 நீங்கள் பார்த்துக்கிட்டு இது ஒட்டு மொத்தமாக ஹதீஸ்களை நம்ம தொலாவி ஒரு ஒருங்கிணைந்த பதில் அவன் சொல்ல முடியும். அறிஞர்கள் சொல்கிறாங்களே ஹதீஸை ஒருங்கிணைக்க முடியலன்னு சொல்லி. அப்போ கோளாறு நம்மகிட்ட இருக்குது, கோளாறு நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஹதீஸ்களை கோளாறு கிடையாது. ஃபஸ்ட்டு குரானை முற்படுத்தணும், குரானுக்குள்ளே பதில் இருக்குது. தினசரி பிறைகளை பார்ப்பதா, வருஷத்தில் 2 பிற பார்ப்பதா? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி வைங்க. குரான்லேருந்து எடுப்போம், ஹதீஸை ரெண்டாவதாக எடுப்போம். ஃபஸ்ட்டு குரான்லேருந்து எடுக்கும்போது டெய்லி பிறப்பாக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னா, நபிசல்லாசம் அவங்க காலத்தில் வந்த மக்கள் டெய்லி பிறப்பாத்தாங்களா, வருஷத்தில் 2 பிறப்பாத்தாங்களா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேள்விக்கு விடை பார்ப்போம். இதை பார்த்த சமுதாயம் வந்து தெளிவுபெற்றோம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் காலாகாலத்துக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் 100 ஆனாலும் சரி இந்த பிரச்சனை தீரவே தீராது, இன்னொரு 200 ஆனாலும் சரி இந்த பிரச்சனை தீரவே தீராது. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா, பெருகுல போக்கு இந்த போக்குலேயே போயிட்டு இருந்தோம்னா, எத்தனை 100 ஆனாலும் பிரச்சனை தீரவே தீராது. அப்போ எப்போ 30 ஆக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா? ஒரு மாதத்தை எப்போ 30 ஆக்கணும் அறிவு வந்து நபிசுலாம் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. அந்த மாதத்தை கணக்கிட்டுங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு நாளை கணக்கிட சொல்லி சொல்லலை. நீ நாளை தான் கணக்கிட்டுருக்குறோம், 29 பார்க்க வேண்டியது, 20 எவ்வளோ பார்க்க வேண்டியது, பிற தென்படுதா இல்லையான்னு பார்க்க, எங்கே பார்க்கணுங்கிற அறிவு கூட சரியான அறிவு இல்லை. பார்க்க வேண்டியது உடனே வந்து அறிவிக்க வேண்டியது, இல்லைன்னு அறிவிக்கணும், இல்லைன்னா பார்த்தேங்கிற அறிவிப்பு பிரச்சனை. அப்போ ஒரு மாதத்தை 30 ஆக்கணும்னா, இந்த ஒரு சூழல் 20 அப்புறம் ஒரு மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கணக்கிட்டு வச்சுக்கணும். இது அபூதாவுல் ஹதீஸ் இருக்குது. நபிசுல்லா சொல்லம் அவங்க வந்து ரமலானுக்காக சாபானுடைய பிறையை வந்து கணக்கிட்டுட்டே வருவாங்கன்ட்டு இருக்கு. அப்போ இந்த கணக்கு இருக்கணுமா இல்லையா முஸ்லீம் மத்தியில்? கணக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால், டெய்லி பிறப்பாக்கும்போது தான் அந்த அறிவு நமக்கு அல்லாஹ்வுடைய உதவிக்கு கிடைக்கும். டெய்லி பிறப்பார்த்துட்டே வரோம். இப்போ ஒரு மாதத்துக்கு 30 அப்படின்னா, இப்போ வானம் தெளிவாக இருக்குது, டெய்லி பிறப்பார்த்துட்டே வரோம். இப்போ ஒரு மாதத்துக்கு 30
29 பேரை கண்ணால் பார்க்க முடியும், லாஸ்ட் நாள் பேரை பார்க்க முடியாது. அப்போ 29 நாள் பேரை ஒருத்தர் கண்ணால் வந்து ஃபஜ்ர் டைமில் பார்க்குறாரு, கிழக்கு பகுதியில் பார்க்குறாரு. 29 நாள் பேரை கண்ணால் பார்த்துட்டார். 29 நாள் பேரை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் தெரியுமா பெறா? சாயங்காலம் போய் பார்க்கலாமா? போய் யோசிச்சு பாருங்கள். 29 நாள் பிறைய நம்ம கண்ணால் வந்து ஃபஜ்ரில் பார்த்துட்டோம். பார்க்கும்போது பெண்ணாகும், இந்த மாதம் 30 முடிய போகுது. 30 எப்போ முடிக்கலாங்க? ரெண்டு வழிமுறை. ஒன்று, அந்த லாஸ்ட்டில் வந்து பிறை தெரியவே இல்லை, 20க்கப்புறம் பிறை, 20க்கப்புறம் தேவி பிறைகள் தெரியலைங்கும் போது அதை எண்ணிக்கிட்டே வந்து 30 முடிக்கிறது ஒன்று. இன்னும் கண்ணில் பார்த்துட்ருக்கோம் பிறைகளை, தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்குது, அந்த வடிவம் தெரியுது. 21 பார்க்குறோம், 22 பார்க்குறோம், 20 எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். 29 நாள் பிற காலையில் பார்க்குறோம். பார்த்ததுக்கு ஒரு மாலையில் பார்க்கலாமா? பார்க்க தொழாவலாமா? போய் ஒரு முஸ்லீம் இப்படி இருப்பாங்களா? இல்லை. அப்போ காலையிலே முடிவு பண்ணிடுவோம். காலையில் என்ன முடிவு பண்ணோம்? இந்த மாதம் 30 முடிய போகுது. இன்னும் சொல்ல போனால் 23-24 நாளே நமக்கு தெரிஞ்சிடும் பிறையோடைய வடிவத்தை பார்த்து இந்த மாதம் 29 முடியுமா 30 முடியுமான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு தெரிஞ்சிடும். டெய்லி பிறை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரி இது தெரியும். அப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது இந்த அடிப்படையில் தூக்கி போடுறது, இந்த அடிப்படையை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனை காரணமே இதுதான், ஆலிம்கள்ட்ட தெளிவில்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பக்கம் இருக்குதா, இந்த தெளிவு இல்லாமையே இந்த ஆலிம்கள் என்ன பெருமை பேசுறது. பிறை விஷயமாக சாதாரண மக்கள்லாம் பேசக்கூடாது, கல்வி இருக்கணும். உமர் ஷெரீஃப் காசிமிங்க நிறைய வீடியோக்களை பார்த்தோம் இந்த பிறை சம்பந்தமாக. இந்த உமர் ஷெரீஃப் காசிமிங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க. கல்வி அறிவுனா என்ன? உமர் ஷெரீஃப் காசிம் சொல்லக்கூடிய கல்வி அறிவுனா, அரபியில் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கணும், அரபியில் புலமையாக இருக்கணும், அரபியில் சரளமாக வாசிக்க தெரிஞ்சுருக்கணும். இதுதான் அவர் சொல்கிறார், மதரசாவில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமுதாயத்தில் பிறை சம்பந்தமாக கருத்து வேறுபாடு காரணமே ஆலிம்கள் தானே. எல்லா தரப்பிலும் ஆலிம் இருக்காங்களா இல்லையா? கணக்கீட சொல்கிறாங்க, அதுலேயும் ஆலிம்கள் இருக்கிறாங்க. கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கும் ஆலிம்கள் தான். தத்தம இது பிறை, அதுக்கும் ஆலிம்கள் தான். இன்டர்நேஷ்னல் பிற, அதுக்கும் ஆலிம்கள் தான். எல்லாமே ஆலிம்கள் தானே? இப்போ ஆலிம்கள் இல்லாமே இருக்கிறாங்க. அப்போ ஆலிம் தான் சொல்லணும் அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறார் உமர் ஷெரீஃப் காசிமி, அதாவது பிறையை ஒருத்தர் பார்த்துட்டார், பார்த்தா கூட வெளியில் சொல்லக்கூடாது பாவம் இது அப்படிங்கிறாரு. வெளியில் சொல்லக்கூடாது, அதுக்குன்னு நியமனம் செய்யப்பட்ட டவுன் காஜிக்கிட்ட தான் போய் சொல்லணும். நபிசுல்லாசம் காலத்தில் ஒரே ஒரு தலைவர், அவர்கிட்ட போய் சொல்லணும். இன்றைக்கி ஊருக்கு 9 தலைவர் உட்காந்துருக்கான், யார்கிட்ட போய் சொல்கிறது? இவர் இந்த ஜமாத்துக்கு தலைவர், அவர் அந்த ஜமாத்துக்கு தலைவர். இப்படிங்கும்போது இது ஒருமித்த ஒரு ஜமாத்தாக இல்லையே. இப்படி இருக்கும்போது ஏதோ வந்து டவுன் காஜிகளுக்கு வந்து பெரிய ஒரு அதிகாரம் இருப்பதை போன்று அவர் காட்டுறாரு. அப்போ இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி முபாரக் மதினி அவரும் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆலிம்கள் தான் இதெல்லாம் வந்து பேசணும், ஆலிம்கள் இல்லாத மக்கள் பேசக்கூடாது, இந்த கணக்கீடு பேசக்கூடிய ஜாகில்கள், இப்படிங்கிற கருத்துப்படி அவரும் பதிவு பண்ணுறாரு. நல்ல சிந்தனையாளர்கள் தான், சில விஷயங்கள் பேசக்கூடிய அடிப்படை விஷயங்கள்லாம் நல்ல சிந்தனையாளர்கள் தான். ஆனால் பிறை விஷயத்தை ஜீரோ இவங்கள்லாம். பிறை விஷயத்தில் தாங்கள் சார்ந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி, மதகபுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸ்களை வந்து இவங்களால் ஒன்றிணைக்க முடியல, ஒருங்கிணைக்க முடியல. முடியாமல் ஆளுக்கு ஆள் அந்த ஜமாத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், இந்த ஜமாத்தில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி கணக்கீடு பேசக்கூடியவங்களோ தொழில், அவங்களுக்கு பேச்சு தொழில். தமிழகத்தில் வந்து நல்ல பேசக்கூடிய அருமையான நபர்கள் இருக்கிறாங்க, அவர் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாரு. அப்போ இது ஆலிம்கள் மட்டும்தான் வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சமுதாய பிரச்சனையை வந்து தீர்க்காது. அல்ல, யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கல்வி நாணத்தை வழங்குவான். அவங்க அரபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் போகலாம். அரபி தெரிஞ்சதுனால அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஃபத்துவாலாம் சரியாக இருக்குமா? அவங்க மட்டும் ஃபத்துவா வழங்குவாங்களா? இன்னும் சில பேர் பேசுகிறாங்க, குரான் தர்ஜுமா படிங்க, பேசுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபத்துவா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ ஃபத்துவா கொடுக்கறதுக்கு அரபி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபத்துவாக்கள் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துது, நாசப்படுத்துது. இந்த மாதிரி ஃபத்துவா கொடுத்ததில் யார்? அரபி படித்தவங்க தான். ஒரு அரபி படித்தவர் கொடுத்துருப்பார் ஃபத்துவா, இன்னொரு அரபி படித்தவர் அது தவறுங்குவார். அப்போ மொழி பிரச்சனை கொண்டு வரக்கூடாது. இங்கே தக்குவா தான் முக்கியம்,
தக்குவம் இருந்ததுன்னா அவங்க நாக்கில் இருந்து எல்லாம் சத்தியத்தை வெளிப்படுத்துவான். சுயநலம், போட்டி, பொறாமை, அடுத்தவங்க இகழ்வாக பேசுறது, நான் மட்டும்தான் சரின்னு பெருமை அடிக்கிறது, இந்த மாதிரி குணங்களை வச்சிருக்கக்கூடிய ஆலிம்கள்னால என்ன ஏற்பட போகுது? ஆலிம்கள் எல்லாரும் இப்படி உள்ளவங்க நம்ம சொல்லலை. அந்த மாதிரி குணம் இருந்தால் இவங்க சமுதாயத்தை எப்படி ஒருங்கிணைப்பாங்க? ஒருங்கிணைக்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம், பிறை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம், ஆலிம்களுக்கு பிறை சம்பந்தமான தெளிவில்லை. அவங்க அந்த தெளிவை வந்து பெறணும் அப்படின்னா குர்ஆனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த சமுதாய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த சமுதாய மக்கள் பிறையை பார்த்தாங்களா, பிறைகளை பார்த்தாங்களா? இறுதி கட்டத்தை எடுங்க. ஏன்னா 9 வருஷத்தில் நடந்த விஷயம் இதெல்லாம், ஹிஜ்ரி 2லேருந்து 11 வரைக்கும் நடந்த விஷயத்தை நம்ம ஏதோ 1 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு ஒரு மாதத்தில் ஒரு நாளில் சொன்னது மாதிரி கொண்டு வரக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா தினசரி பிறையை பார்த்தோம்னா இந்த சச்சரவு தீந்துடும். அதுக்குரிய மக்களாக நம்ம ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குர்ஆனை முற்படுத்தணும். இல்லைஞ்சு குர்ஆனை முற்படுத்தலை, இல்லை ஹதீஸை மட்டும்தான் முற்படுத்தி பேசிகிட்டு இருப்போம்னா இந்த பிரச்சனை தீரவே தீராது. சும்மா வருஷம் 2 தடவை ஆதங்கப்பட்டுக்கலாம், இப்படி இருக்குத, சமுதாயம் இப்படி சீர்கட்டு போத, கருத்து வேறுபாடு இருக்க, தீக்க முடியாதா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து காலாகால தீரவே தீராது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.